இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், 2 தெசலோனிக்கேயர் 2:14 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நான் பாருங்களேன், திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பா இன்றைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மகிமை எது? அது வந்து அந்த மகிமையை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறாரா? பவுல் சொல்கிறார், எங்கள் சுவிசேஷத்தினாலே, அவர் நமக்கு சுவிசேஷம் சொல்கிறார் பார்த்தீங்களா, எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நமக்கு தருகிறாரா? அது எதுலன்னு கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறார். அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த சாராம்சமாகி அந்த இரட்சிப்புனால அந்த மகிமை நமக்கு கிடைக்கிறதா? ஓகே, பவுல் சொன்ன சுவிசேஷம் என்னங்க? பவுல் சொன்ன சுவிசேஷம் கொலோசியர் 1:27 பார்த்தீங்கன்னா இருக்கும், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்கிறார். அதுக்காக அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொலோசியரில் வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷமாக சொல்கிறார். அது வரைக்கும் இந்த நம்ம வந்து நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஏற்பாட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்குள் வாசம் செய்கிறான்னு சொல்லப்படவே இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அவரோட சீசர்களுக்கும் அந்த வெளிப்பாடு கிடையாது, ஆனால் பவுலுக்கு அந்த வெளிப்பாடு பாருங்களே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் கிறிஸ்து வந்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி உணர்வு வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்காருன்னா என்னுடைய செயல்கள்லாம் கிறிஸ்துவின் செயலாக மாறுகிறது, என் சொற்கள் கிறிஸ்துவின் சொற்களாய் மாறுகிறது, என்னுடைய நடை பாவனைகள் கிறிஸ்துவை போல் ஆகிறது. அந்த நம்பிக்கையின் மூலம் எனக்கு வர வேண்டும். அப்போ நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வரும்போதுதே நான் அவரை போல நான் செயல்பட முடியும். அதுதான் அவரோட மகிமையாக சொல்லுகிறார். அவரை போல எப்படி சொல்ல முடியும், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், முதலையும் நம்ம எப்படி திரும்ப செயல்படுவோம், பிதாவை நம்முடைய சொந்த தகப்பனாக எடுத்து செயல்படுவோம். கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீதிமொழிகள் 8:10 நினைக்கிறேன் நான், ஆமாம், 8:30 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதில் போட்டிருக்கோம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். கிறிஸ்து அப்பாவாகிய கிறிஸ்து இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிதாவாகிய தேவனோட மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தாராம். இந்த மகிமைக்கு அவர் சொல்லுகிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமை இது, அந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலதே இந்த மகிமை நமக்கு வருகிறது. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால இந்த பூமியில நீங்க கிறிஸ்துவோட ஜெராக்ஸா செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க கிறிஸ்துவை போல செயல்படுகிறதுனால அப்பான்னு அழைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க. யார? பிதாவாகிய தேவனே. எனவே இன்றையிலிருந்து அந்த மகிமையை நீங்க அனுபவி. கிறிஸ்து எப்படி உரிமையோடு இந்த பூமியில இயேசப்பா வாழும்போது அவ்வளவு உரிமையா, அவர் என் பிதா, நானே என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் பிதாவின் இடத்தில் நான் கண்டவைகளே நான் இங்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி அவ்வளவு உரிமையா தன்னோட அப்பாவை சொல்லுகிறாரோ அதே உரிமையை நமக்கு கொடுக்கிறார். அதுதாங்க அந்த இயேசுவோட மகிமைங்கிறது. அந்த மகிமையை எந்த சுவிசேஷத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்னா, அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கைங்கிற பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சுவிசேஷத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் பிதாவோட செல்ல பிள்ளை, அவரோட அதிகாரத்தை இந்த பூமியில் செயல்படுத்துவதற்காக என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு ஒரு செயல்பாட்டு எந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம், இயேசப்பாவோட மகிமையை நாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவோம். ஆமென். தேங்க்யூ.